குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். ஓகே, நேற்று வந்து ஒரு ரெண்டு ப்ரோக்ராம் கொடுத்து எழுத சொன்னேன் இல்லையா? ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவ் ரிட்டன் த டூ ப்ரோக்ராம்ஸ்? ஐ எம் ஆடியபிள், கேட்குதா? எஸ் சார். ரெண்டு ப்ரோக்ராம்ஸு கொஞ்சம் டஃப்பான ப்ரோக்ராம்ஸ் கொடுத்து நேற்று டே பிஃபோர் எஸ்டர்டே. டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து ஐ கேவ் யூ டூ ப்ரோக்ராம்ஸ் டு ரைட் அட் ஹோம். அப்படி முடியலன்னா டவுட் வந்து கேட்க சொல்லி சொல்லியிருந்தேன். மெனி ஆஃப் யூ ஹாவ் ட்ரைடு, பட் மெனி ஆஃப் யூ ஹாவ் ஃபெயில்ட் ஆல்சோ, பட் தட் இஸ் நாட் அ மேட்டர். நீங்கள் அவுட்புட்டு ஆன்சர் வர்றது வரல அப்படின்றது விஷயமே கிடையாது. மெனி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஷோட் த அவுட்புட் ஃபார் திஸ் ப்ரோக்ராம், ஃபைண்ட் த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் எ த்ரீ டிஜிட் நம்பர். ஒரு த்ரீ டிஜிட் நம்பரை வந்து இன்புட்டாக வாங்கிட்டு அதனுடைய சம்மு வந்து கண்டுபிடிக்கிற மாதிரியான ப்ரோக்ராம். இதை நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணினேன் இந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சில பேர் வந்து பண்ணியிருக்கிறீங்க, ஒரு நாலு பேர் நினைக்கிறேன் இதை கரெக்டாக வந்து காமிச்சது. இது இந்த ரெண்டுமே ஆக்சுவலாக கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு ப்ரோக்ராம் தான். அவ்வளோ ஈஸியாக வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு எழுதணும் அப்படின்னா திஸ் ஒன் இஸ் ஈஸி, இந்த ப்ரோக்ராம் வந்து ஈஸி, திஸ் ப்ரோக்ராம் இஸ் ஈஸி. வேரஸ் த அதர் ஒன், இன்னொரு ப்ரோக்ராம்ன்றது இது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு க்வெஸ்சன். ஓகே, திஸ் ஒன். ஸோ இதை வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்ப்போம். ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ரோட் த ப்ரோக்ராம் கரெக்ட்லி, இந்த இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக எழுதி அதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக வந்திருக்கு. நிறையா பேருக்கு வந்து இந்த இது வந்து ரொம்பவே சேலஞ்சிங்காக வந்து இருந்தது. ஸோ அதனால் நானே சொல்லிட்டேன், இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம், இதை நான் கிளாஸில் சொல்கிறேன். பிகஸ்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அந்த டூ வித்தவுட் யூஸிங் எனி அதர் ஆப்ரேட்டர்ஸ், நான் இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டுமே வச்சு நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக அது வந்து சேலஞ்சிங்காக தான் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இப்போ ஹவு மெனி ஆஃப் யூ டிட் த லெவன்த்து ப்ரோக்ராம்? லெவன்த்து ப்ரோக்ராம் எவ்வளோ பேர் வந்து செஞ்சீங்க ஆக்சுவலாக? ஓகே, பிரகாஷ், நிக்கிலா செஞ்சாங்க, தர்ஷினி செஞ்சாங்க, வேறு ஐ திங்க் சம்மன் எல்ஸ் ஒன் ஆர் டூ வந்து எனக்கு செஞ்சு ஆன்சர் அனுப்பிச்சிருந்தாங்க. மற்றவங்களாம் ஆக்சுவலாக அது ஒரு வந்து புரியல, ஒரு ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கும்போது ஒய் டோன்ட் யூ கம் அண்ட் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ்? ஓகே, ப்ரோக்ராம் பார்ப்போம். ப்ரோக்ராம் வந்து பார்த்து எழுதி எழுதி நீங்கள் திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா தட் இஸ் டோட்டல் வேஸ்ட். நான் ஒரு ப்ரோக்ராம் இன்றைக்கி வந்து இப்போ நான் ஐம் கோயிங் டு டூ த டூ ப்ரோக்ராம்ஸ், ரைட் த டூ ப்ரோக்ராம்ஸ், பட் அதை அப்படியே நீங்கள் நோட்டில் எழுதிட்டு அதை அப்படியே போய் நீங்கள் லேப்டாப்லேயோ சிஸ்டம்லேயோ செஞ்சு அவுட்புட் கொண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு ப்ரோக்ராமை நோட்லேருந்து நீங்கள் டைப் பண்ணி அவுட்புட் கொண்டு வர்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தட் எனிபடி கேன் டூ, அதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கவே வேணாம். யார் வேணால் டைப் படிக்க தெரிஞ்சவங்க, மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க, சிஸ்டம் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க, ஜஸ்ட் டைப் பண்ண தெரிஞ்சவங்க, ஃபிங்கரிங் தெரிஞ்சவங்க, யார் வேணாலும் டைப் பண்ணி அதை அவுட்புட்டை கொண்டு வரலாமே. அதுக்கு அதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் எடுத்து நம்ம படிக்கிறோம். யூ ஹாவ் டு ரைட் யுவர் ஓன் ப்ரோக்ராம்ஸ். ப்ரோக்ராம்ஸ் க்வெஸ்சன் தான் நான் கொடுப்பேன், ப்ரோக்ராம்ஸ் எழுத வேண்டியது உங்களுடைய வேலை. அதில் நடுவில் நடுவில் டவுட் இருந்துச்சுன்னா வந்து கேட்டுக்கலாம். திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் திஸ் இஸ் அ ப்ராப்பர் மெத்தட் ஆஃப் லேர்னிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ப்ரோக்ராமிங். ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் மெத்தட் வந்து இது தான். நாட் லைக் அப்படியே தியரியில் இருக்கிறத புக்கில் இருக்கிற தியரி அப்படியே படிச்சுட்டு போய் ஒப்பிச்சு மார்க் வாங்குறது, நீ 100 மார்க் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வாங்கினா கூட வேஸ்ட்டு தான். இஃப் யூ டோன்ட் நோ டு ப்ரோக்ராம், ப்ரோக்ராமிங் தெரியாமல் 100 out of 100 வாங்கினாலும் நோபடி கேர்ஸ் அபவுட் யுவர் மார்க். கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நோ ஒன் வில் கேர் அபவுட் யுவர் மார்க். ஒரு இன்டர்வியூன்னு போய் உட்காந்திங்கன்னா ஒரு பேப்பரை கொடுத்து எனக்கு அந்த 4 லைன் கோடிங் எழுதி காட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, நோ லெட் அஸ் கோ டு த ப்ரோக்ராம். ஸோ ஃபைண்ட் த, நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரோக்ராம் எடுத்து சொல்லிடுறேன். ஃபைண்ட் த சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ் ஆஃப் ஏ த்ரீ டிஜிட் நம்பர். இது இன்னும் நிறைய பேர் வந்து இதை ப்ராப்பராக புரிஞ்சிக்கிட்ட மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஓகே, லெட் அஸ் கோ டு த ப்ரோக்ராம். ஃபஸ்ட் யூ வில் சி த ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் ஏ த்ரீ டிஜிட் நம்பர். இதை நேற்று நான் இந்த ப்ரோக்ராம் பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு த்ரீ டிஜிட் நம்பர், ஏதோ ஒரு த்ரீ டிஜிட் நம்பர், நான் ஸ்பெசிஃபிக்காக நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன் அப்படின்னா எந்த நம்பரை இன்புட்டாக கொடுத்தாலும் அதுக்கான சம் வர்ற மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கூட நம்ம எழுதணும், ஃப்யூச்சரில் எழுதணும். பட் இப்போதைக்கு நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சு, இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால தான் வந்து நான் ஆஸ் ஐ டோல்ட் யூ எஸ்டர்டே இட்செல்ஃப்,
நீங்கள் இஃப் திஸ் இஸ் யுவர் ப்ரோக்ராம், இஃப் திஸ் இஸ் யுவர் இந்த பிளாக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு இன்புட் வந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான். அந்த நம்பர் வந்து நான் என் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து வச்சுக்கிறேன். இதுக்கு அவுட்புட் வந்து எனக்கு வந்து என்ன வரணும், சம் சம் இல்லைன்னா எஸ் ஏதோ ஒரு வேரியபிள். என் என்னன்றது ஒரு நம்பர், ஒரு நம்பர். இட் இஸ் ஆக்சுவலி இஸ் அ 3-digit நம்பர். ஓகே, நீங்கள் அவுட்புட்டு ஒரே ஒரு நம்பர் தான் வந்து வரணும். இன்டர்மீடியட்டாக நீங்கள் ஏதாவது வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்மீடியட்டாக ப்ரோக்ராம்ஸ்குள்ளார யூ கேன் யூஸ் எனி வேரியபிள்ஸ் ஆஸ் யூ வாண்ட். பட் இதை பற்றி நம்ம அப்புறமா பார்த்துப்போம். இப்போதைக்கு இன்புட்டுக்கு இன்புட்ன்றது ஒரு நம்பர், அவுட்புட்ன்றது இன்னொரு நம்பர். இப்போ இன்புட்டாக ஒரு 3-digit நம்பர் வந்து நான் கொடுக்கும்போது 476 அப்படின்னு சொல்லி நான் இன்புட்டாக கொடுத்தேன் அப்படின்னா, ஸ்ரீலக்ஷ்மி இருக்கீங்களாம்மா? ஸ்ரீலக்ஷ்மி இருக்கீங்க இல்லையா? கல்கி இருக்கீங்களா? இருக்கீங்க. கவனிச்சிட்டு தானே இருக்கீங்க? ஸ்பெசிஃபிக்காக ஏன் கேட்குறேன் அப்படின்னா, ஒரு சில பேர் இந்த ப்ரோக்ராமே இன்னும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. இன்புட்டாக ஒரு நம்பரை தான் இன்புட்டாக வாங்கணும்னு சொன்னேன் தவிர, ஏபிசின்னு மூணு இன்புட் வாங்கணும் அப்படின்ட்டுலாம் நான் சொல்லலை. இட் இஸ் நாட் டெல் யூ டு கெட் 3 இன்புட்ஸ். ஏபிசிலாம் கிடையாது, அதை ஆட் பண்ணி போகிறது கிடையாது. ஒரு 3-digit நம்பரை வந்து நம்ம இன்புட்டாக வாங்குகிறோம். ஒரு இந்த 3-digit நம்பரை இன்புட்டாக வாங்கி நம்ம வந்து இன்டர்னலாக வந்து இதை பிரிக்கணும். இதை பிரித்து உள்ளார ப்ரோக்ராம்குள்ளார அது என்ன பண்ணணும் அப்படின்னா, இட் ஹேஸ் டு கேல்குலேட் லைக் திஸ் 4+7+6 கேல்குலேட் பண்ணணும். இந்த இன்டர்னல் ப்ராசஸிங்கை ப்ராசஸ் பண்ணி எனக்கு அவுட்புட்டாக வரும்போது ஐ ஷுட் கெட் வாட், என்ன ஆன்சர் வரணும்? 476 இன்புட்டாக கொடுத்தா என்ன ஆன்சர் வரணும்? 17. ஸோ அப்போ 476 நான் இன்புட்டாக கொடுத்தேன்னா 17 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஹையஸ்ட் 3-digit நம்பர் வந்து 999 தான். இப்போ இதை இன்புட்டாக கொடுத்தா எனக்கு என்ன வரணும்? 27. இதுதான் நான் ஆக்சுவலாக என்னுடைய ப்ரோக்ராமோட எய்மு. இதுக்கு தான் ஆக்சுவலாக உங்களை கோடிங் எழுத சொன்னேன். ஒரு 10 பேர் வந்து டவுட் கிளியரன்ஸ் செஷனில் வந்தீங்க. அப்போ நான் வந்து ஒரு பேசிக்கான க்ளூஸ் வந்து கொடுத்தேன். ஒரு நம்பரை வந்து நீங்கள் 10 டிவைட் பண்ணும்போது இப்போ 476 அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா, இதை நீங்கள் 10 டிவைட் பண்ணினீங்க அப்படின்னா 47 மட்டும் கிடைக்கும் அப்படின்ட்டு சொன்னேன். அப்புறம் இதை வந்து நீங்கள் 10 இன்டீஜர், இது எல்லாமே இன்டீஜர் அப்படின்றதுனால வெறும் 47 மட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த 47 நீங்கள் 10 டிவைட் பண்ணி 10 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இப்போ 10 வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 470 கிடைக்கும் அப்படின்னு, இதுதான் பேசிக்கான அவங்களுக்கு கொடுத்த க்ளூ. இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுங்கன்னு சொன்னால் அப்புறம் எல்லாருக்குமே பயங்கர, ஸோ இப்போ 476 இங்கே இருக்குது ஒரிஜினல் நம்பர். ஸோ 476 இதை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது, 6 கிடைக்குது. ஸோ இப்போ 476 நம்ம 6 மட்டும் என்ன செஞ்சுக்கிறோம், செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி அடுத்தடுத்த டிஜிட்டுக்கும் ஒரு பேசிக்கான குழு ஒன்று கொடுத்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரு அந்த 4 பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு சில பேர் வந்து அதையும் வச்சு செய்ய முடியல. பட் தே ஹவ் புட் தேர் மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ். அவங்களால அதிகபட்ச எஃபர்ட்டை வந்து, அவங்க அதிகபட்ச எஃபர்ட் எப்படி போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியும்னா, அவங்க ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து எடுத்து அனுப்பி அனுப்பி என்கிட்ட வந்து, சார் இது பாருங்கள் சார், இதை பாருங்கள் சார்னு சொல்லி கேட்கும்போது இவங்க நிறைய எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அது மாதிரி பாய்ஸ்லேயும் இருக்கிறாங்க நிறைய பேர், கேர்ள்ஸ்லேயும் கொஞ்சம் பேர் வந்து இருக்கிறீங்க. பட் எனக்கு அந்த ரிமைனிங் அந்த ஒரு 15 பேரை தவிர அந்த ரிமைனிங் டோட்டலாக ஐடியல் மொத்தம் வந்து 105 ஸ்டூடெண்ட், பாக்கி 90 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது இஸ் அ பிக் க்வெஷ்சன் மார்க். இஃப் யூ டேக் அ நம்பர் லைக் திஸ் 768 அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது, இந்த நம்பரை நீங்கள் 10 டிவைட் பண்ணி, எல்லாமே இன்டீஜராக இருக்கும். ஸோ இன்டீஜராக இருக்கிறப்ப டெசிமல் பார்ட்டை கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரங்கேட் பண்ணிவிடும், நம்மளுக்கு அந்த வேலை கிடையாது. அதனால் ஒரு நம்பரை 10 டிவைட் பண்ணி இன்டீஜர் டிவிஷன், இப்போ இன்டீஜரில் டிவைட் பண்ணி 10 வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதில் 768ன்றது என்னவா மாறிடுது நமக்கு, 760 அப்படின்னு சொல்லி மாறிடுது. 768 10 டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 76 கிடைக்கும். அந்த 76 10 மல்டிப்ளை பண்ணும்போது 760 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் நம்பர் இதை தானே என்னன்னு எடுத்திருக்கோம், இந்த எண்ணை இதிலிருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். ஓகே, எண் வந்து சப்ராக்டிங் 760 ஃப்ரம் 768. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா, வெறும் 8 மட்டும் கிடைக்கும், விச் இஸ் த ஃபஸ்ட்டு டிஜிட். ஃபஸ்ட்டு டிஜிட்டை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதை ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஏன்றது ஏன்னா, நான் இப்போ மூணு வேரியபிள் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன்.
இந்த ஏல முத லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் இல்லைனா வந்து யூனிட் பொசிஷன்ல உள்ள அந்த டிஜிட் எடுத்து நான் ஏல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது வந்து டென்ஸ் பொசிஷன், டென்ஸ் பொசிஷன்ல உள்ளதை நான் வந்து பியில ஸ்டோர் பண்ணிக்க போறேன். அண்ட் ஹண்ட்ரட் பொசிஷன்ல உள்ளதை நான் வந்து சியில வந்து ஸ்டோர் பண்ணிக்க போறேன். ஓகே, ஸோ அப்போ பியில வந்து எனக்கு என்ன பீன்ற வேரியபிள இந்த இதை நான் ஸ்டோர் பண்ண போறேன். இதை எப்படி சென்டர்ல இருக்கிற இந்த டிஜிட் வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எப்படி எடுக்கிறது சொல்லுங்க. அதே ஒரிஜினல் நம்பர் தான், 768 டென்னால் டிவைட் பண்ணுறோம். 768 டென்னால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 76 கிடைக்குது. வி கெட் 76 ஆர் அதை வந்து ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணிங்கன்னா வெறும் 7 மட்டும்தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 7 டென்னால் மல்டிப்ளை பண்ணும்போது 70 கிடைக்கும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்ன செய்யணும், நம்ம we need 76 minus 70. So, எனக்கு வந்து இப்படி கிடைக்கணும், 76 minus 70 அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து 6 கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல பிக்கான எக்ஸ்பிரஷன் வந்து நீங்கள் எழுதணும். ஐ ஹாவ் நாட் கம்ப்ளீட்டட், இதை டைப் பண்ணும்போது நான் வந்து காட்டுறேன். இதான க்ளூ தான் இதுக்கே வந்து சொல்லுங்கம்மா. நீங்க வேணா அந்த 76 இருக்குல்ல சார், நம்ம ஏக்கு கொடுத்தோம்ல சார், அதை நம்ம 10 ஆல டிவைட் பண்ணிட்டு நம்ம சீக்கு கொடுக்குறோம்ல சார், ஃபர்ஸ்ட் 100 டிவைட் பண்ணி அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டு அப்புறமா சீக்கு வந்து டிவைட் பை 10 கொடுத்துக்கலாம்ல சார். ரிவர்ஸ்ல சொல்றீங்களா, ஃபர்ஸ்ட் சீ கண்டுபிடிச்சலாம்னு? இல்ல சார், பிக்கு வந்து நீங்க 10 ஆல வந்து டிவைட் பண்ணதோட அப்படியே வச்சுக்கணும் சார். ஏவோட வேல்யூ 760 இருக்குல்ல சார், அதை வந்து நீங்க பில வந்து 10 ஆல டிவைட் பண்ணதோட அப்படியே வச்சுக்கிட்டு சீக்கு வந்து 768 100 ஆல டிவைட் பண்ணிட்டோம்ல சார், அப்பனா 7 மட்டும்தான் சார் கிடைக்கும். இன்ட்டு 10 கொடுத்துக்கணும் சார், அந்த சீலே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பில மைனஸ் பண்ணிட்டு அப்புறமா சீக்கு வந்து இது பண்ணிக்கலாம் சார். அப்படி சொல்றோம் சார். சரி பாக்கலாம். இப்ப சிக்கு வந்து என்ன செய்றீங்கன்னா, எனக்கு இந்த 7 மட்டும் தான் வேணும். இந்த 7 மட்டும் தான் வேணும்னா இதை 100 ஆல டைரக்டாவே 100 ஆல டிவைட் பண்ணிடுங்க. 768 டிவைடட் பை 100, வேற எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது. 768 டிவைடட் பை 100 போட்டீங்கன்னா 7.68 கிடைக்கும். 7.68 நம்ம இன்டீஜர் டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்றதுனால வெறும் 7 மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அப்ப சில 7 வந்துருது, ஏலையும் 8 வந்துருது. இந்த இன்டர்மீடியட்டா இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் ஒன்று எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி வரும். ஸோ அப்ப 6 வந்து 7 இருக்கு, 8 வந்து ஏல இருக்கு, 6 வந்து பில இருக்கு, 7 வந்து சில இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க வந்து சம் கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதுதான். சம் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இவ்வளவுதான் வந்து லாஜிக்கு. இன்புட்டா வந்து நம்பரை வாங்குறீங்க, இன்புட் என்ன ஒரு நம்பரை வந்து இன்புட்டா வாங்குறீங்க. நான் என்ன இன்புட்டா வாங்கிட்டு ஏவை கேல்குலேட் பண்ணுறீங்க. ஏவை கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப் வந்து இந்த இடத்துல நான் ரஃபாக எழுதியிருக்கேன். அப்புறம் பியை வந்து கேல்குலேட் பண்ணுறீங்க. பின்றது இந்த மிடில், இந்த 10th பொசிஷனில் உள்ளது, அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பு அதையும் வந்து ரஃபாக தான் வந்து எழுதியிருக்கேன். கம்ப்ளீட்டாக எழுதலை, ஏன்னா சப்ராக்ட் பண்ணுற பொசிஷன்லாம் இந்த இடத்துல நான் வந்து எழுதலை. அது அங்கே நான் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதும்போது வந்து எழுதிக்கிறேன். அதே மாதிரி சியை வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு, சிஏ கேல்குலேட் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. அப்படியே 100 ஆல டிவைட் பண்ணி அந்த இன்டீஜர் போர்ஷனை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெறும் 7 மட்டும் தான் கிடைக்கும். ஒரு நம்பரை, ஒரு 3-digit நம்பரை 100 ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன கிடைக்குது, இது ஆக்சுவலாக டிவைட் பண்ணிங்கன்னா வந்து 7.1 கிடைக்கும் இல்லையா, 7.86 கிடைக்கும். ஆனால் வந்து சின்ற வேரியபிள் இன்டீஜர் வேரியபிள் அப்படின்றதுனால ஃப்ராக்ஷனல் வேல்யூஸும் அதில் ஸ்டோர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அது வந்து வெறும் 7 மட்டும் தான் வந்து அது எடுத்துக்கும். இப்போ என்னென்ன வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணணும் இந்த ப்ரோக்ராமுடைய, இந்த ப்ரோக்ராம் உங்கள் மைண்டில் இப்போ வந்து இருக்கணும். நான் இப்போ ஸ்க்ரீன்லேருந்து நிறைய விஷயத்தை அழிச்சிட்டேன். இந்த ப்ரோக்ராமுடைய இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து என்ன, அது சம்மந்தமான வேரியபிள்ஸ் வந்து என்ன சொல்லுங்க. என்ன வந்து இன்புட்டு, அப்புறம் அவுட்புட்டா சம்மு, இன்டர்மீடியட்டாக நம்ம வந்து இந்த ஏபிசி இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது இல்லாமல் வேறு ஏதாவது வேரியபிள்ஸ் நம்ம தேவைப்பட்டால் கூட நம்ம அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ எப்படி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு என் வேல்யூவை இன்புட்டாக வாங்கிக்கிறோம். ஸோ அதனால் பிரிண்ட் எஃப் என்டர் தி வேல்யூ ஆஃப் இல்லை என்டர் என் நம்பர் என்டர் என்டர் என்ன இன்புட் கொடுக்கணும்னு தெரியல இல்லையா. ஸோ அதனால் என்டர் எ 3-digit நம்பர். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கட்டும், அதனால் அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை ஒன்று போடுறோம். என்டர் எ 3-digit நம்பர்னு பார்க்கும்போது என்ட்ரிய நம்பர்னு பார்த்தா ஏதோ ஒரு நம்பர் அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. என்ட்ரிய 3-digit நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கண்டிப்பாக ஒரு 3-digit நம்பர் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூசருக்கு கொஞ்சம் அது ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்கிறோம். அதை நம்ம ஸ்கேன் ஆஃப் வழியாக இன்புட்டை வாங்கி
என்ன வழியாக அதை நம்ம இன்புட் வாங்கி எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கிறோம், என் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என் அப்படின்ற வேரியபிளில் நம்ம அதை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என் வந்து 276 வச்சுப்போம், ஏதோ ஒரு நம்பர் 276. என் வேல்யூ வந்து 200, என் வேல்யூ என்னுக்கு வந்து இன்புட்டாக, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 276 நான் இன்புட்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இப்போ இதுலேருந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஏ கேல்குலேட் பண்ண போகிறேன், பி கேல்குலேட் பண்ண போகிறேன். ஓகே, அதுலேருந்து நான் வந்து ஏஎன் பி கேல்குலேட் பண்ண போகிறேன். நான் சொன்ன அந்த கேல்குலேஷன் பாருங்கள், என்ன செய்யணும், ஏ இஸ் ஈக்குவல் டு அந்த நம்பரை 10 டிவைட் பண்ணி 10 மல்டிப்ளை பண்ணினீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் இடம் வந்து அது ஜீரோ ஆகிடும். ஸோ நான் இதை என்ன ஆக்சுவலாக வந்து நான் இப்போ திரும்ப எழுதி காட்டுறேன் பாருங்கள், எனக்கு வந்து இப்போ என் வேல்யூ வந்து இதுதான் இல்லை 276. எனக்கு இப்போ ஏல வந்து எனக்கு என்ன வரணும் அப்படின்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு 276, இதுதான் ஆக்சுவலாக ஒரிஜினல் என் வேல்யூ, மைனஸ் 276 டிவைடட் பை 10. ஸோ 10 டிவைட் பண்ணும்போது 27 ஆகிடும், அதை 10 மல்டிப்ளை பண்ணுறோம், 10 மல்டிப்ளை பண்ணும்போது 270 ஆகிடும். அப்போ 276 மைனஸ் 270 தான் எனக்கு வந்து என்னன்னு கிடைக்கும், 6 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த இங்கே ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன், இந்த இடத்துல 276 அப்படின்னு நான் எழுதியிருக்கிறது வந்து என்னுடைய நம்பர், நம்ம என் வந்து இன்புட்டாக வாங்கினா அந்த நம்பர் 276 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இந்த மாதிரி வச்சு ப்ரோக்ராம் எழுதினா தான் வரும், அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 276 ஆக்சுவலாக தான் வந்து என் மைனஸ், ஓகே என் மைனஸ் என் பை 10 இன்ட்டு 10. ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் என் பை டென் இன்ட்டு டென். ஸோ நான் இப்படி எழுதும்போது இது என் மைனஸ் என் ஜீரோ ஆகிடும்னு நினச்சிடாதீங்க ஃபஸ்ட் எடுத்ததுமே. ஆக்சுவலாக என்ன நடக்கும், என் பை 10 இது டிவிஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இல்லையா, அப்போ என் பை 10 கேல்குலேட் ஆகும். என் பை 10 அப்படின்றது என்னது, 276 டிவைடட் பை 10, அதை 10 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 270 ஆகும். ஸோ அப்போ இங்கே 270 கேல்குலேட் ஆகிட்டா அப்புறம் தான் வந்து இங்கே வரும், ஏன்னா நான் இந்த இடத்துல போட்டு காட்டுறேன் ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸ்பிரஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, இதுதான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நடக்கும், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்கு, இந்த எக்ஸ்பிரஷனில் மைனஸ் இங்கே இருந்தால் கூட. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து என்ன கிடைக்குது ஆன்சர் வந்து 276 10 டிவைட் பண்ணும்போது என்ன வருது, 27. அதை வந்து நான் 10 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, இந்த இடம் 270 ஆகிடுது. புரியுதா, 270 ஆல்ரெடி என் இந்த எண் அப்படியே இருக்குல்ல, இந்த எண்ணில் வந்து ஆக்சுவலாக என்ன இருக்குது, 276 இருக்குது. ஸோ அப்போ 276 மைனஸ் 270 இப்போ வந்து இதுதான் ஆக்சுவலாக என்னது, 6. அதுதான் இந்த ஏ அப்படின்ற இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நம்ம மெமரியில் போடுற மாதிரி அந்த ஏபிசிலையும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுப்போம். இது வந்து ஏ அப்படின்ற மெமரி லொக்கேஷன், இது பின்ற மெமரி லொக்கேஷன், இது சி அப்படின்ற மெமரி லொக்கேஷன். ஸோ இப்போ ஏல வந்து எனக்கு நான் 6 இருக்குது. ஆல்ரெடி நம்ம சம்மு எண்ணெல்லாம் கூட டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதுக்கும் மெமரியில் இடம் உண்டு. என் வேல்யூ ஆல்ரெடி இன்புட்டாக வாங்கியிருக்கோம், என்னென்னு வாங்கியிருக்கோம், 276 அப்படின்னு சொல்லி. புரியுதா, இப்போ இந்த லைன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியுதா, இந்த எக்ஸ்பிரஷன். ஓகே, அதை அழிச்சிடலாமா, அந்த இடத்த மட்டும் அப்படி அழிச்சிட்டு நம்ம அப்படியே கோடிங்க கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த லைனு, அடுத்த லைன்ல பி கால்குலேட் பண்ண போறோம். பியில வந்து எனக்கு என்ன, பி வந்து கால்குலேட் பண்ண போறோம், பியில வந்து கால்குலேட் பண்ண போறோம் இப்போ ஆக்சுவலாக அந்த ரஃப் கால்குலேஷனை போட்டுட்டே போவோம். பின்றது எனக்கு எப்படி கால்குலேட் ஆகணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல போடுறேன், பி இஸ் ஈக்குவல் டு என் வேல்யூ வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு பின்றது இந்த சென்டர் இந்த பொசிஷன் மட்டும் வந்தால் போதும். ஸோ இப்போ 27 மட்டும் எனக்கு வேணும், எனக்கு எப்படி வேணும்னா 27 மட்டும் வேணும். ஸோ 27 மட்டும் வேணும் அப்படின்னா, இந்த 27 மட்டும் வேணும் அப்படின்னா என்ன வந்து என்ன எதால் டிவைட் பண்ணணும், 10 டிவைட் பண்ணால் 27 கிடைக்குமா. ஸோ அதனால என் டிவைடட் பை 10. ஸோ என் டிவைடட் பை 10 வந்து என்னது, 27 மைனஸ், திரும்ப எனக்கு 27 10 டிவைட் பண்ணணும். ஆல்ரெடி 27 எப்படி எனக்கு கிடைச்சது, என் பை 10 தானே, என் பை 10 தானே. ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம திரும்ப என் பை 10 அப்படின்னு சொல்லி போடுறோம், என் பை 10.
புரியுதா இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதியிருக்கேன்ட்டு? n பை 10 ஆக்சுவலா என்னது? 27. இங்க மைனஸ் n பை 10 போடுறேன். n பை 10 என்னது? 27. இதை திரும்ப 10 ஆல டிவைட் பண்ணா, அந்த 27 10 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 27 10 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். 2 கிடைக்கும். 2 2 10 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 20 கிடைக்கும். அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஹண்ட்ரடால n டிவைடட் பை 10 டிவைடட் பை 10, n பை 10 ஏன் போட்டேன்னா 27, அந்த 27 10 டிவைட் பண்ணி 10 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 270 கிடைக்கும். சோ இப்ப இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களா, n பை 10 அப்ப 276 டிவைடட் பை 10, அப்ப என்ன கிடைக்குது எனக்கு இன்டிஜர் டிவிஷன்ல? 27 கிடைக்குமா? 27 கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் n பை 10 இதோட வேல்யூ என்னது? n by 10 minus n by 10 once again by 10 into 10. அவ்வளவுதான். இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இந்த n பை 10 பை 10 இருக்குல்ல இந்த இடம், இதை என்னன்னு மாத்திக்கலாம் டைரக்டா. n பை 10 பை 10 போறதுக்கு பதில் அதை என்னன்னு போட்டுடலாம், n டிவைடட் பை 100 னே போட்டுடலாம். அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா n டிவைடட் பை 100 அப்படின்னா 276 இருக்குல்ல, இந்த 276 276 டிவைடட் பை 100 நாலே ஆட்டோமேட்டிக்கா 2 தான் இல்லையா, அதனால நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, சோ இப்போ இந்த செகண்ட் லைன் பி கால்குலேஷன் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சி கால்குலேட் பண்றது ரொம்ப ஈஸி இல்ல, ஏன்னா எனக்கு இந்த கடைசி டிஜிட் அப்படியே எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அது எப்படி கால்குலேட் பண்றோம்? சி இஸ் ஈக்வல் டு அந்த என் வேல்யூ டிவைடட் பை 100 2.76 which is 276 டிவைடட் பை 100 2.76, அது இன்டிஜர் போர்ஷன் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா வெறும் 2 மட்டும் எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ சி கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சி இஸ் ஈக்குவல் டு என் டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டாலே போதும். வெரி சிம்பிள், முடிஞ்சது ப்ரோக்ராம். என்ன அடுத்தது? சம் இஸ் ஈக்குவல் டு போடணும். சம் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு போடுறோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட் வழியா the sum is அப்படினு சொல்லி percentage d போட்டு the sum is equal to the sum is percentage d னு போட்டு இந்த இடத்துல அந்த sum value-வ டிஸ்ப்ளே பண்றோம். அவ்வளவுதான். ரன் பண்ணலாமா? சரி, ரிப்பர் ரன் பண்ணலாமா? எஸ் சார். இதெல்லாம் அழிச்சிட்டு ரன் பண்ணலாமா? இதெல்லாம் அழிச்சிட்டு ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ ரன் பண்றோம். என்டர்ய 3 டிஜிட் நம்பர்னு கேக்குது. ஒரு 3 டிஜிட் நம்பர் 874. ஆன்சர் என்ன வரணும் இப்பயே சொல்லுங்க. 19 வந்துடுச்சா? தட்ஸ் ஆல். இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம். நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தது இந்த ப்ரோக்ராமில் என்ன அப்படின்னா, இந்த நடுவில் உள்ள போர்ஷன்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, ஒரு நம்பரை எடுத்துகிட்டு அதை எப்படி மூணாக பிரிக்கிறீங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமை நம்ம கொடுத்தோம். இஸ் திஸ் ப்ரோக்ராம் கிளியர்? எல்லாருக்கும் எனக்கு சவுண்ட் அந்த அளவுக்கு வரலையே. சொன்னவங்களே தான் சொல்றீங்க எஸ் சார்னு. நிறைய பேர்ட்டு இந்த ஆன்சர் வரல. அபினேஷ் ஓகே ஓகே, எல்லாம் டைப் படிச்சுட்டேங்க மெசேஜ். ஓகே ரைட். நவ் இப்போ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இதை இது ஆக்சுவலாக வந்து நிறைய லைன்ஸில் எழுதியிருக்கா, கம்மியான லைன்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோமா, இந்த ப்ரோக்ராம் பெருசாக இருக்கா?
இல்ல சார், நாங்க போட்டதை விட சின்னதான் சார். நீங்க தான் சின்னதா போட்டீங்க எல்லாரும் போட்டதை விட, பட் அதை விட சின்னதா இருக்கா? ஆமா தர்ஷினி. ஓகே, இதை இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போமா. அதாவது நம்பர் ஆஃப் லைன்ஸை குறைக்கிறோம். எந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸை நம்ம குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு ப்ரோக்ராமுடைய ரீடபிலிட்டி அப்படின்றது குறையும். ரீடபிலிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ப்ரோக்ராமை நம்ம பார்த்தது பார்த்து படித்து புரிஞ்சிக்கிறதுக்கு அது அது வந்து கொஞ்சம் குறையும். பட் இருந்தாலும் ஸ்டில் யூ கேன் கம்ப்ரஸ் திஸ் இந்த இன்னும் சின்னதாக கூட இந்த கோடிங்கை வந்து நம்ம வந்து ஆக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இதை எழுதிக்கிங்க, இந்த கோடிங்கை எழுதாதவங்க எல்லாருமே. இதுக்கு அடுத்தது நான் எழுதுறத நீங்கள் எழுத வேண்டாம், பிகாஸ் அது நான் இன்னும் கொஞ்சம் அதை நம்பர் ஆஃப் லைன்ஸை குறைக்க குறைக்க அதை கொண்டு போய் வேறு ஒரு லைனில் அதை நான் சேர்க்க போகிறேன், அவ்வளோதான். அப்படி பார்த்தோம் அப்படின்னா அது இன்னும் புரியாமல் போயிடும். அதனால் இதுதான் ஆக்சுவலாக வந்து ஒரு ஆப்டிமலான ப்ரோக்ராம். ஆப்டிமலான ப்ரோக்ராம்னா ப்ரோக்ராமும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும், அதே நேரத்தில் ஈஸியாகவும் புரிகிற மாதிரியும் இருக்குது. அதனால் இதை வந்து ஒரு ஆப்டிமல் நம்பர் ஆஃப் லைன்ஸில் வந்து நம்ம வந்து எழுதியிருக்கிறோம். இதை நீங்கள் வந்து உங்கள் நோட்டில் எழுதிக்கிட்டு எழுதிட்டேன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதை எப்படி நான் இன்னும் கொஞ்சம் எப்படி இதை நம்ம குறைக்கலாம் லைன்ஸை அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஓகே, நான் இப்போ இதை இன்னும் எப்படி நம்ம இந்த ப்ரோக்ராமிங் லைன்ஸை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். நான் இப்போ ஒரு ஒரு வேரியபிளாக இதில் தேவையில்லாத வேரியபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். சம் அப்படின்ற ஒரு வேரியபிள் எனக்கு தேவையில்லை. அப்போ சம் அப்படின்றது ஒன்று தேவையில்லைன்னா அந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ கொண்டு போய் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம்? எங்கேயுமே ஸ்டோர் பண்ண போகிறதில்ல, டைரெக்டாகவே அதை நம்ம டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ அப்போ இங்கேயே நான் வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுடுறேன். இப்போ 12 லைன்ஸ் இருந்த ப்ரோக்ராமே இப்போ எத்தனை லைன்ஸாக மாறுதுன்னு பாருங்கள். 12 லைன்ஸ் இருந்தது. இப்போ ஒரு லைன் குறைச்சாச்சு. இப்போ நான் குறைச்சதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்போ ரன் பண்ணி பார்க்கணும்ல, குறைச்சிட்டா மட்டும் போதுமா? ஒரு ஒரு லைனாக டெலீட் பண்ணுறது ஈஸி, பட் அவுட் புட் மாறக்கூடாதுல்ல எனக்கு. அதனால் இப்போ அதை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே சார். ஓகே, 875 கரெக்ட் ஆன்சரு, 20. இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்களா? ஸோ அப்போ வேரியபிளை ஸ்டோர் பண்ணாமல் கூட நான் ஒரு எக்ஸ்பிரஷனை டைரெக்டாக பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் வழியாக கூட பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்றத இது மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நான் நம்பர் ஆஃப் லைன்ஸை குறைக்கிறேன் அப்படின்னா குறைக்கிறது என்னுடைய இன்டென்ஷன் கிடையாது, பட் இது மூலியமாக இன்னும் ஒன்று ரெண்டு விஷயங்களை நீங்கள் எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். ஓகே, ஸோ அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டோரிங் த ஆன்சர் இன் அ வேரியபிள் அண்ட் தென் பிரிண்டிங் இட், யூ கேன் டைரக்ட்லி ரைட் த எக்ஸ்பிரஷன் வித் இன் அ பிரிண்ட் ஸ்டேட் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆல்சோ. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ ஒரு லைன் குறைச்சிட்டேனா, நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஏபிசின்னு மூணு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அது தேவையா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், திரும்ப செம்ம கொண்டு வந்துட்டேன், அம்மா கொண்டு வந்துட்டேன், ஆனால் இந்த ஏபிசியை ரிமூவ் பண்ணிட்டேன் இப்படி. ஓகே, அது எப்படின்னா சம் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல எனக்கு ஏ வேல்யூ ப்ளஸ் எனக்கு இங்கே பி வேல்யூ ப்ளஸ் இந்த இந்த இடத்துல எனக்கு சி, இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளார அந்த மூணு எக்ஸ்பிரஷனையும் கொண்டு வந்து இங்கே போட்டுற போகிறேன். ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ்பிரஷனை காப்பி பண்ணி இந்த இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறோம், இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இந்த மூணு லைனும் எனக்கு தேவையில்லை. புரிஞ்சுதா எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு? ஏபிசின்ற இந்த மூணு வேரியபிளையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி. எரர் வந்திருக்கு, என்ன? ஆமா, ஆனா ஏபிசின்னு வேரியபிளே இல்ல இல்லையா, அதனால இங்க வந்து சம். சோ என்டர் a 3 டிஜிட் நம்பர் 852 அப்படினு குடுக்குறோம். தி ஆன்சர் இஸ் 8 + 3 8 + 5 13 15 15 இஸ் ரைட். சோ இப்ப நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன்னும் குறைச்சிட்டோம். இதுக்கு மேல இன்னும் குறைக்கலாமா? முடியுமா தர்ஷினி? கொஞ்சம் யோசிங்க, இன்னும் ஒரு லைன் குறைக்கலாம். என் மட்டும்தான், என் மட்டும்தான்.
இது அப்படியே கொண்டு போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட போறோம். ஸ்கேன் ஆஃப் பிரிண்ட் ஆஃப் எலமெண்ட் இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம். நீட்டா இருக்க மாதிரி இல்ல சார். அதான் சொன்ன ரீடபிலிட்டி இன்க்ரீஸ், ரீடபிலிட்டியில கொஞ்சம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னேன். அப்பயும் என்ன ப்ராப்ளம் வருது? இன்னும் செமிகோலன் தேங்க பாருங்க எத்தனை லைன்ல கோடிங் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ மொத்தம் 12 லைனா இருந்தத நம்ம இப்ப வந்து 8 லைன்ஸ்க்கு கொண்டு வந்துருக்கோம். என்ன சொல்லணும்னா, அந்த ப்ராசஸிங் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. பாருங்க, இது இன்புட்டா வாங்குறோம், இன்புட்டா வாங்குறோம், இந்த இடத்துல அப்படியே பிரிண்ட் பண்ணி இந்த இடத்துல எல்லா கசம்சா கச கசகசன்னு இந்த வேலை எல்லாத்தையும் இது உள்ளார பண்ணிடுறோம். அதான் சொன்னேன், நம்ம நம்பர் ஆஃப் லைன்ஸை குறைக்கலாம், பட் நம்பர் ஆஃப் லைன்ஸை குறைக்க குறைக்க அந்த ரீடபிலிட்டி குறைஞ்சு போயிடும். ரீடபிலிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டின்னு சொல்கிறோம்ல, அண்டர்ஸ்டாண்டபிலிட்டின்னு என்ன அர்த்தம், அந்த ப்ரோக்ராமை நம்ம புரிஞ்சிக்கிறோம், புரிஞ்சிக்கிறது குறைஞ்சிரும். இப்போ இந்த எடுத்ததுமே கொண்டு போய் உங்கள்ட்ட இதுதான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி நான் காட்டினேன்னா ஆன்சர் இல்லை, ஐயோ ஐயோ இது என்ன இது அப்படின்ட்டு பார்ப்பீங்க. அதான் அது ஒரு ப்ராப்ளம். பட் எனிவே இது ரொம்ப சிஸ்டமில் மெமரி எல்லாம் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணும். இதுவும் ஒரு விதமான டெக்னிக்கை தெரிஞ்சுங்க. இது நீங்கள் எழுதிக்க வேண்டாம் நோட்டில். யூ நீ நாட் டேக் டவுன் திஸ் இன் யுவர் நோட் புக், பட் தெரிஞ்சுங்க. லைக் திஸ் யூ கேன் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் பை ரெடியூசிங் த நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆல்சோ. வேரியபிள்ஸும் பாருங்கள் டோட்டலாக நான் அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் ஒரே ஒரு வேரியபிளை வச்சு இந்த ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட்டாகவே முடிச்சிட்டோம். இதெல்லாம் ஆக்சுவலாக ப்ரோக்ராம் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது இப்போ சிக்கலான ப்ரோக்ராமுக்கு போக போகிறோம். இதுதான் எல்லோரும் கொஞ்சம் எல்லாருக்குமே சேலஞ்சிங். ஈவன் இப்போ நான் கூட நான் நடத்தின ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு இதை செய்யணும்னு சொல்லிட்டேனே தவிர, பட் 100% நான் நடத்தின ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு நீங்கள் செய்ய முடியாது. ஒரே ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு சிக்கல் வருது. அதனால் இப்போ அந்த ப்ரோக்ராமுடைய அந்த டயக்ராம் நம்ம லாஜிக் டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமுக்கு ரெண்டு இன்புட்டும் ஒரு அவுட்புட்டும் இருக்கும். ஏன்னு ஒரு ஏ ஒரு வேரியபிள், பின்னு ஒரு வேரியபிள்னு. இதுக்கு அவுட் புட்டாக எனக்கு வர வேண்டியது இந்த ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பரோ அந்த பெரிய நம்பருடைய வேல்யூ வந்து வரணும். ஓகே, ஸோ பிக் அப்படின்னு சொல்லிட்டு இதான் அந்த ப்ரோக்ராமுடைய எய்மு. இதை நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் வந்து ஏதோ ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கிறேன், ரேண்டமாக ஏதாவது ஒரு நம்பர் ஒன்று சொல்லுங்களேன், யார்கிட்ட கேட்கலாம். ஸ்வேதா இருக்கீங்களா? ஸ்வேதா ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள், ஒரு 2-digit நம்பரோ. என்ன டிஜிட்டை பற்றி பிரச்சனை இல்லை, பெரிய நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான். ரெண்டு நம்பரில் சொல்லுங்க ஸ்வேதா, ஏதாவது ஒரு நம்பரை. ஓகே, ஏக்கு வந்து 58 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இன்னொரு நம்பர் சொல்லுங்கம்மா. செவன்டி சிக்ஸ். ஓகே, இது ரெண்டையும் நம்ம இந்த மாதிரி இன்புட் வாங்கிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இது மூணே ஸ்டெப்பு தான். மூணே ஸ்டெப்பில் இந்த பெரிய நம்பர் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். வித்தவுட் யூசிங் த கிரேட்டர் தேன் ஆர் லெஸர் தேன் சைன் இதை பயன்படுத்தக்கூடாது. கிரேட்டர் தேன் சைன், லெஸ் தேன், இந்த மெயின் திங் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கிரேட்டர் தேனோ லெஸ் தேனோ இல்லாமல் பெரிய நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் சேலஞ்சே இதில். இன்னும் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இதை நான் தான் ஓப்பனாகவே சொன்னேன், நீங்கள் யார்கிட்ட வேணால் இந்த கொஷினை கேட்டுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி. ஈவன் நீங்கள் கம்பெனிஸ்லேயோ சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லேயோ ஆர் கோடிங் வந்து ரெகுலராக பண்ணுறவங்கள்ட்ட கேட்டால் கூட இந்த லாஜிக்கெலாம் வந்து தெரியாது. ஓகே, அந்தளவுக்கு இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான, காம்ப்ளிகேட்டட்னு கிடையாது, சாதாரண விஷயம் தான். தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இது சாதாரண விஷயந்தான் இது. ஸோ சம் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எஸ் ஆர் சம்னு கண்டுபிடிக்க, எஸ்ன்னு வச்சுப்போம், எஸ்ன்னு ஒரு வேரியபிள், ஏயும் பியும் ஆட் பண்ணிக்கிறீங்க. இது வந்து இதுதான், இதுதான் கான்செப்ட். சம்மு டிஃப்ரென்ஸ், சம் கண்டுபிடிக்கிறோம், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறீங்க, அவ்வளோதான். இந்த ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது இது இந்த ஆவரேஜில் பிக்கர் நம்பர் எதுவோ அப்படி அது வந்துடும். இது நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ரெண்டுத்தோட சம் என்ன டோட்டல்? 134. சரி, இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? 76-58 அதில் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 78-76 அதில் சப்ராக்ட் பண்ண முடியாது, மைனஸில் வரும். 76-58 அதில் சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 18. ஓகே, இப்போ சம் கண்டுபிடிச்சிட்டீங்க, டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால அந்த ஆவரேஜ் வந்து ஏக்கும் பிக்கும் கிடையாது, இந்த சம்முக்கும் டிஃப்ரென்ஸுக்கும் உள்ள உள்ள ஆவரேஜை கண்டுபிடிக்கணும். அப்போ 134 18 ஆட் பண்ணி இதை 2 நீங்கள் டிவைட் பண்ணணும். இதுதான் ஆனால் நீங்கள் என்ன எது பெரிய நம்பர்னு வந்துடும் தானா?
134 ஆட் பண்ணும்போது என்ன வருது நம்மளுக்கு? 152 வருதா? 152 டிவைடட் பை 2 னு வருதா? 152 டிவைடட் பை 2 என்ன என்ன? அப்ப இன்புட்டா நம்ம ஏவும் பியும் கொடுத்தோம், அவுட்புட் வரும்போது 76 பெரிய நம்பர் ஏதோ அது வந்துருச்சா? இதுல நம்ம எங்கேயாச்சும் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் யூஸ் பண்ணிருக்கோமா? இல்ல, இதை யூஸ் பண்ணாம செய்யணும். அதுதான் இதுல உள்ள சேலஞ்சு. ஓகே, இப்போ இதை கோடிங்க எழுதும் போது எனக்கு ஒரு சிக்கல் எங்க வரும் அப்படின்னா, இந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுல நான் ஏ மைனஸ் பின்னு போடுறதா பி மைனஸ் என் போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு. டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னாலே அந்த டிஃபரன்ஸ்ன்றது எப்போதுமே பாசிட்டிவ்ல தான் இருக்கணும்ல, டிஃபரன்ஸ்ன்றது நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது. எஸ் ஆர் நோ? டிஃபரன்ஸ் வந்து பாசிட்டிவ்ல தான் வந்து இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம காலேஜ் இருக்கு, நம்ம காலேஜ்லேருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ், இல்லை ஆர்ச் கேட் வச்சுப்போமே, நம்ம காலேஜ்லேருந்து நெய்வேலி ஆர்ச் கேட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்களேன். இல்லை நானே சொல்கிறேன், ஒரு ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுப்போமே. காலேஜ்லேருந்து என்ன நெய்வேலி ஆர்ச் கேட் வந்து எவ்வளவு? 8 கிலோமீட்டர். ஆ, இதுதான் ஆர்ச் கேட்லேருந்து நம்ம காலேஜ் எவ்வளோ தூரம்? 8 சொல்லுவோம், மைனஸ் 8 சொல்லுவோம், நம்ம சொல்ல மாட்டோம். இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ்ன்றது நெகட்டிவ்ல இருக்காது, அது எப்போதுமே வந்து பாசிட்டிவ்ல தான் வந்து இருக்கும். அந்த ஒரு கால்குலேஷனுக்காக மட்டும் நம்ம வேற ஒரு ஃபங்க்ஷனை வந்து பயன்படுத்துற மாதிரி வரும். நெகட்டிவா இருந்தாலும் அது பிளஸ்ஸா எடுத்துக்கணும், பிளஸ்ஸா இருந்தாலும் அதை வந்து நம்ம பிளஸ் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் வந்து டிஃபரன்ஸ். அதுக்காக ஒரு அப்சல்யூட் வேல்யூ, நீங்கள் மேத்து மேக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க, அப்சல்யூட் வேல்யூ, வாட் இஸ் த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஏபிஎஸ்ன்னு சொல்லுவோம், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 4 என்ன? அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 4 வந்து 4 தான். அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் மைனஸ் 4 என்ன? அதுவும் அதே 4 தான். ஸோ அப்போ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவாக மாற்றிடும், பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவாகவே இருக்கும். ஓகே, நெகட்டிவாக இருக்கிறத பாசிட்டிவாக மாற்றும், பாசிட்டிவாக இருக்கிறத பாசிட்டிவாகவே தான் வச்சுக்கோம். பட் எனிவே இந்த ஏபிஎஸோட அவுட்புட் வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருக்கும். ஈவன் த இன்புட் இஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் த இன்புட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், இதான் வந்து ஏபிஎஸ். இந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி வரும். அஃப்கோர்ஸ் இந்த ஃபங்க்ஷனை கூட நம்ம பயன்படுத்தாமலே செய்யலாம், அது இன்னும் காம்ப்ளிகேட் ஆகிட்டு போகும். ஒரு நெகட்டிவ் நம்பரை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றுறது சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ மைனஸ் 4 இருக்குது, இதை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும் தெரியல அப்படி வச்சுப்போம் நீங்க இப்ப இன்புட்டா ஒரு எக்ஸ் ஒரு நம்பரை கொடுக்குறீங்க இது மைனஸா பிளஸ் ஆன்னு தெரியல ஆனா இதை பாசிட்டிவா மைனஸா இருந்தா பிளஸ்ஸா மாறணும் பிளஸ்ஸா இருந்தா பிளஸ்ஸாவே இருக்கணும் அப்படின்னா இது என்ன செய்யணும் தெரியுமா எக்ஸ் இருக்குல்ல அந்த எக்ஸை நம்ம ஸ்கொயர் பண்ணணும் செய்யலாம் இப்போ நம்ம செய்கிறோம், செய்யலாமா? இப்போ அதெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஒரு 2 நம்பரை வந்து இன்புட்டாக வாங்குகிறோம், ஏ பி இன்புட்டாக வாங்குகிறோம். நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்கிற மாதிரி வருது? சம், டிஃப்ரென்ஸ் அண்டு ஆவரேஜ். ஆவரேஜுக்கு பற்றி நான் டைரெக்டாக அது என்னென்னு வச்சுக்கிறேன், இல்லை ஏவிஜினே வச்சுப்போம், ஏவிஜினே வச்சுப்போம். சம், டிஃப்ரென்ஸ், ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்கிறோம். பிரிண்ட் ஆஃப், enter a, enter a value, can of percentage d sama ampersand a. அதுக்கு அடுத்தது அதே மாதிரி b, bக்கும் அதே மாதிரி தான் b value input வாங்கிக்கிறோம். அதுக்கு அடுத்தது என்ன செய்யறோம்? sum கண்டுபிடிக்கிறோம். sum is equal to a plus b. இது ஈஸி, டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான் பிரச்சனை. நான் இப்போ a minus b ன்னு போடுறேன், அதுக்கப்புறம் சம் கண்டுபிடிச்சாச்சு, டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கப்புறம் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஏவிஜி இஸ் ஈக்குவல் டு எஸ் பிளஸ் டி டிவைடட் பை 2. ஓகே, அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆஃப் த பிக்கர் வேல்யூ, இல்லை பிக் இஸ் ஈக்குவல் டு பிக் இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி அப்படின்னு போட்டு பிக் இருக்கிற எதை டிஸ்பிளே பண்ணிடுறோம்? ஏவிஜியை டிஸ்பிளே பண்ணிடுறோம்.
பிராக்கெட்ஸ் இருக்கு. இப்போ இதை நம்ம ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது என்டர் த டூ வேல்யூஸ்ன்னு கேட்கும். என்டர் ஏ வேல்யூ, ஏ வேல்யூ வந்து 17 கொடுக்குறோம், பி வேல்யூ, பி வேல்யூ 25 கொடுக்குறோம். இப்போ ஆன்சர் கரெக்டாக வரும்னு வருமா வராதா? வராது. ஏன்னா நம்ம ஏ இங்கே 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 என்ன போட்டிருக்கோம் பாருங்கள், ஏ மைனஸ் பின்னு போட்டிருக்கோம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற இடத்துல. ஏ மைனஸ் பின்னா 17 மைனஸ் 25 தானே, 17 என்ன பிக் ஈக்வல்ட்டுன்னு போட்டு 17 அப்படியே வருது. ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ண போகிறோம். அப்சல்யூட் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், ஏபிஎஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லி போட போகிறோம். இதை நம்ம வந்து ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது ஒரு எரர் வருது, வார்னிங். இது எரர் கிடையாது, இது வந்து வார்னிங், இம்ப்ளிசிட் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஏபிஎஸ். ஓகே, வார்னிங் வந்துட்டு போகுது, 17:25 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ எனக்கு ஆன்சர் வந்து 25 அப்படின்னு வந்துருச்சு. வார்னிங் வராமல் இருக்கிறதுக்கு மேலே அதான், அது அடுத்த ஸ்டெப். இப்போ இந்த மாதிரி ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த வார்னிங் வருது இல்லையா. ஆக்சுவலாக ஏன் அந்த வார்னிங் வருதுன்னா, இது வந்து ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன். இந்த ஏபிஎஸ்ன்றது ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன். இது ஏதாவது ஒரு ஹெட்டர் ஃபைல்குள்ளே தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம எஸ்டிடி ஐஓ டாட் ஹெச்னு ஒரு ஹெட்டர் ஃபைலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்குள்ளார என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த பிரிண்ட் எஃப்பும் இந்த ஸ்கேன் எஃப்லாம் இருக்குல்ல, இந்த பிரிண்ட் எஃப் ஸ்கேன் எஃப்லாம் வந்து எஸ்டிடி ஐஓ டாட் ஹெச்குள்ளே தான் வந்துருக்கு. அதனால் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அடிஷ்னலாக இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஒரு இது இருக்கு. அதுக்கு பேர் வந்து மேத் டாட் ஹெச், ஒரு ஹெடர் ஃபைல் இருக்கு, அதுக்கு பேர் வந்து நம்ம மேத் டாட் ஹெச் அப்படின்னு சொல்றோம். நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோமோ அந்த ஃபங்க்ஷன் எந்த ஹெடர் ஃபைல்குள்ள இருக்கோ அதை அந்த இதை நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் ஐஓ டாட் ஹெச். அப்பயும் அந்த வார்னிங் வருது, இம்ப்ளிசிட் டிக்ளரேஷன் ஆஃப் ஏபிஎஸ். உங்களுக்கான வார்னிங் வராமல் நீங்க அவுட்புட் காமிச்சிங்க, அது வேற ஒரு எடிட்டர், அது இதுல இல்ல. ஓகே, அதுல தான் அந்த வார்னிங் வரல. ஓகே, ஆண்ட்ராய்டு மொபைல்லே உள்ள எடிட்டர். நானும் பார்த்துட்டு இருக்கேன் இந்த வார்னிங் இது. ஓகே, இந்த எடிட்டர்ல வருது. பட் எனிவே வி காட் த ஆன்சர் ரைட், அவ்வளவுதான். 17 தரேன், 25 தரேன், எனக்கு வந்து பிகெஸ்ட் பிக் ஈக்குவல் டு 25 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டு பார்ப்போம். இப்போ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இங்கே 25 கொடுக்குறேன், அதுக்கு கீழே வந்து 17 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து பிக் வேல்யூ வந்து 25 அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ஓகேவா? இஸ் எவ்ரி ஒன் கிளியர்? லாஜிக் வந்து ஒன்றுமே இல்லை. நான் இந்த இன்புட் வாங்குகிற ஸ்டேட்மெண்ட்ஸை தவிர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு லைனில் தான், இதே இந்த மூணு லைன் தான். சம் கண்டுபிடிக்கிறோம், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம், ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். எனி டவுட் இன் திஸ்? ஓகே, ரைட். இன்னைக்கு வந்து கிளாஸை இந்த 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 ப்ரோக்ராம்க்கான எக்ஸ்பிளனேஷன்லேயே இன்னைக்கு டைம் ஓடிடுச்சு. ஆக்சுவலி ஐ வாண்டட் டு டீச் அபவுட் த நெக்ஸ்ட் தியரி போர்ஷன், அந்த ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு நினச்சேன். பட் எனிவே வி ஹாவ் ஸ்டில் லாட் ஆஃப் டைம், டோன்ட் வரி. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இதெல்லாம் ஆக்சுவலாக பார்க்கணும். வி வில் டிஸ்கஸ் திஸ் டுமாரோ. இப்போ ஹோம்ஒர்க் எழுதிக்கிங்க. கொஷின் நம்பர் 12 ஸ்க்ரீனில் இருக்கு பாருங்கள். ரைட் எ சி ப்ரோக்ராம் டு ரிவர்ஸ் எ கிவன் 3-digit நம்பர். இன்னும் நிறைய பேருக்கு தலையில் புஸ்ன்னு இன்றைக்கும் வரும். இதெல்லாம் ட்ரை பண்ணணும். இந்த மெயின் டைம் ட்ரை பண்ணிவிட்டு இதுக்காக தான் இந்த டவுட் கிளியரன்ஸ் செஷன் வைக்கிறோமே. சார் எப்படி சார் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கணும். ரைட் அ சி எழுதிக்கிட்டீங்களா? கொஷின் நம்பர் 12, ரைட் அ சி ப்ரோக்ராம் டு ரிவர்ஸ் ஏ கிவன் 3-digit நம்பர். ஆல்ரெடி சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ் ஆஃப் ஏ 3-digit நம்பர் பார்த்துருக்கீங்க. இது வந்து ரிவர்ஸிங் ஏ 3-digit நம்பர். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு சொல்லட்டுமா? ப்ரோக்ராமில் ஒரு 3-digit நம்பரை இன்புட்டாக வாங்கணும். கொஷின் புரியுதுல்ல எல்லாருக்கும்? புரியாது அவங்க கவனிச்சிக்கிங்க. ஒரு 3-digit நம்பரை இன்புட்டாக வாங்குறீங்க. 276 ஏதோ ஒரு நம்பர், 276 அப்படின்ற இந்த ஒரு நம்பரை வந்து இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் வந்து என்ன வரணும்? 672 வரணும். இதுதான் ரிவர்ஸ். நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா லூப்பெல்லாம் பயன்படுத்தி போட்டிருப்பாங்க. நான் இன்னும் உங்களுக்கு லூப்லாம் சொல்லித்தரல.
அதனால நான் அதனால தான் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை ப்ரோக்ராம்லேயே கொடுத்துட்றேன், த்ரீ டிஜிட் நம்பரை அப்படின்னு சொல்லிட்டு. லூப்னு இருந்தால் எனி டிஜிட் நம்பரை வச்சு லூப்பில் போடலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக நான் த்ரீ டிஜிட் நம்பர்னு சொல்கிறது எதனால அப்படின்னா, உங்களுக்கு நான் லூப்ஸ் எல்லாம் நடத்தலை, த்ரீயோ ஃபோரோ அப்படின்னு நான் டிஜிட்ஸை மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அப்போ ஒரு நம்பர் 276 இருந்துச்சுன்னா ஐ ஷுட் கெட் த ஆன்சர் அஸ் 672. அதே மாதிரி 789 அப்படின்னு ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்து 987 அப்படின்னு எனக்கு ஆன்சர் வரணும். ஓகே, ஸோ இட்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். இதுக்கான க்ளூ வந்து எந்த ப்ரோக்ராம், சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் ஏ த்ரீ டிஜிட் நம்பர் தான் வந்து இதுக்கான க்ளூ. அதில் எப்படி டிஜிட்டை பிரித்து எடுக்கிறதுன்னு தெரியும். இப்போ பிரித்து எடுக்கிற டிஜிட்டை ஆட் பண்ணாமல் வேற ஒரு வேலை பண்ணணும்னு பண்ணி ஒன்றா சேர்க்கணும். அதுதான் இப்போ உங்களுடைய ஒர்க்கு. ஓகே, அடுத்தது இது எழுதிக்கிங்க, இன்புட் ஏ கேரக்டர் அண்ட் பிரிண்ட் இட்ஸ் ஆஸ்கி வேல்யூ. இன்புட் ஏ கேரக்டர் அண்ட் பிரிண்ட் இட்ஸ் ஆஸ்கி வேல்யூ. இது தெரியாது இல்லை உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சுத்தமாகவே? சரி, இந்த 13th ப்ரோக்ராமை இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருவேன். அதுக்கு அடுத்தது எழுதிங்க 14th, இன்புட் அண்ட் ஆஸ்கி வேல்யூ அண்ட் பிரிண்ட் த கேரக்டர். இந்த 13th அண்ட் 14th என்ன செய்யணும் அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். 13th ஆக்சுவலாக வந்து 13th வந்து என்ன அப்படின்னா, இன்புட் ஏ கேரக்டர், நம்பர் இல்லை இதை பாருங்க, இன்புட் ஏ கேரக்டர், ஒரு கேரக்டரை இன்புட்டாக கொடுக்கணும். இது வரைக்கும் நீங்கள் கேரக்டரை இன்புட்டாக கொடுத்ததில்லை, பட் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு கேரக்டரை இன்புட்டாக கொடுக்க போகிறீங்க. ஒரு கேரக்டரை நீங்கள் இன்புட்டாக கொடுத்து அவுட்புட்டில் எனக்கு என்ன வரணும், ஆஸ்கி வேல்யூ வரணும். இதை நான் செஞ்சு காட்ட வேணாம்னு நினைக்கிறேன். இதை நான் எப்படி செய்யணுன்ட்டு நான் சொல்லிடுறேன். ஆஸ்கி ஜீரோ, அது பைனரி வேறு, ஆஸ்கி வேறு. ஆஸ்கின்றது ஒரு சாதாரண ஒரு நம்பர் தான், நம்ம படிக்கக்கூடிய நம்பர் தான், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருக்காது. ஒரு நம்பரை கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான ஆஸ்கி வேல்யூ வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் என்னுடைய ப்ரோக்ராம்னு வச்சுக்கோங்களேன். என் ப்ரோக்ராமில் இன்புட்டாக நான் ஒரு கேரக்டர் கொடுக்குறேன். அந்த கேரக்டர் வந்து ஏ, வேரியபிள் கிடையாது. ஏன்றது என்னது, ஒரு கேரக்டர். நான் இன்புட்டாக கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட் வந்து ஸ்மால் ஏவோட ஆஸ்கி வேல்யூ 97, எனக்கு ஆன்சர் 97 வரணும். கேபிட்டல் ஏ ஒரு வேலை நான் கொடுத்தேன் அப்படின்னா 65. இதெல்லாம் ஆஸ்கி வேல்யூஸ், இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக எனக்கு இந்த சின்ன சின்ன ஸ்டார்டிங் தானே, அதனால இதெல்லாம் தெரியும். ஸோ ஸ்மால் ஏவோட ஆஸ்கி வேல்யூ 97, கேபிட்டல் ஏவோட ஆஸ்கி வேல்யூ 65. இதை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் க்ளூ தான் கொடுக்க போகிறேன். இதை பயன்படுத்தி நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, எதில் மார்க்கு? ப்ளஸ் ஒனில் ரெண்டு வால்யூம் இருக்கா? ஒரு வால்யூமா கம்பைன் பண்ணிட்டாங்களா? சரி, ஓகே, ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து ஒரு கேரக்டரை இன்புட்டா வாங்குறீங்க இல்லையா? ஸோ அப்ப வேரியபிள் டிக்ளேர் பண்றப்ப என்னன்னு வச்சுக்கிறீங்க, இன்டீஜர்னு இது இவ்வளவு நாள் போட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்ப கேரக்டர் சின்னு வச்சுக்கீங்க, கேரக்டர் அந்த வேரியபிளுக்கு பேர் வந்து சின்னு வச்சுக்கீங்க. என்டர் ஏ கேரக்டர்னு சொல்லி ஒரு பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட் வழியா இன்புட் வாங்குங்க. ஸ்கேன்எஃப்ல வந்து செய்யும்போது நீங்க அந்த பெர்சன்டேஜ் டி போடாம என்ன செய்றீங்க, பெர்சன்டேஜ் சி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆம்பர்சன் சி, இது இன்புட்டா வாங்கிட்டீங்க. இதுல எந்த ப்ராசஸிங் ஒர்க்கும் கிடையாது, டைரக்டா பிரிண்ட் பண்ண வேண்டியதுதான். பிரிண்ட் எஃப் போட்டு டபுள் கோட்ஸ்ல த ஆஸ்கி வேல்யூ இஸ், த ஆஸ்கி வேல்யூ இஸ் இங்கே தான். இப்ப இங்க வந்து பெர்சன்டேஜ் டியை போட்டுருங்க. அது அடுத்த ப்ரோக்ராமா, ஆஸ்கி வேல்யூவை இன்புட்டா வாங்கி கேரக்டரை மாத்துறது அடுத்த ப்ரோக்ராம். இது வந்து ஒரு கேரக்டரை தான் இன்புட்டா வாங்கணும். இந்த இடத்துல பிரிண்ட் எஃப் என்டர் ஏ கேரக்டர் தான் வரணும். என்டர் ஏ லெட்டர், என்டர் வாங்குறீங்க. ஆனா பிரிண்ட் பண்றப்ப ஒரு நம்பரா பிரிண்ட் பண்ணணும் நீங்க. அதனால இந்த இடத்துல வந்து என்ன சொல்றோம், நம்ம பெர்சன்டேஜ் டி போட்டுக்கிறோம். ஒரு கேரக்டரா இன்புட்டா வாங்கி அதை நம்பரா பிரிண்ட் பண்ணும்போது அதோட ஆஸ்கி வேல்யூ பிரிண்ட் ஆகும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். ஸ்வேதா, இப்ப ஒருவேளை இந்த இடத்துல பெர்சன்டேஜ் சி நம்ம போட்டோம்னா என்ன தெரியுமா ஆகும், நீங்க இன்புட்டா வாங்கின அந்த கேரக்டர் அப்படியே வந்து பிரிண்ட் ஆயிடும், எனக்கு நம்பரா மாறி வராது. நம்பரா மாறணும்னா நான் அதை இன்டீஜரா மாத்தணும். அதுக்காக டி இன் போட்டுக்கிறேன் இந்த இடத்துல. புரியுதா?
அடுத்த ப்ரோக்ராம்க்கா, அடுத்த ப்ரோக்ராம்க்கு நீங்க எப்படி வேணா பண்ணிக்கலாம். கேரக்டராகவும் இந்த சீன்றது கேரக்டராகவும் இருக்கலாம், இல்ல நம்பர் என்னன்னு வச்சுக்கலாம் வேரியபிள, அது கேரக்டராகவும் இருக்கலாம் நம்பராகவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். நான் ரொம்ப இதுல க்ளூ கொடுக்க கூடாதுன்னு பாக்குறேன். சரி கேளுங்க, கேளுங்கம்மா, நீங்க கேளுங்க. வெடிச்சு இன்னைக்கு என்ன நிக்கிலா இருக்காங்களா இல்லையா? சைலண்டா இருக்கிறாங்க, பேச்சே காணோம். நிக்கிலா அறியுது, ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்கீங்க? ஓவரா வெடிச்சிருச்சா? நல்லா நார்மலா இருக்கீங்கல்ல, கூல் ஆயிட்டீங்கல்ல. சரி, இன்னைக்கு ஆனா அடுத்த தலைவலி இருக்குல்ல, 12th க்வெஸ்சன்ல. ஒன்னும் பிரச்சனை இல்லை நிக்கிலா, ட்ரை பண்ணுங்க நிக்கிலா, பாத்துக்கலாம். நாளைக்கும் சண்டே தானே, லீவ் தானே, பார்த்துக்கலாம். பட் ஆனால் பாருங்கள், நீங்கள் இப்போ டவுட் கிளியரன்ஸ் வர்றப்போ அதெல்லாம் முடிச்சு எடுத்துகிட்டு வருவீங்க பாருங்களா. ஓகே, இது ரெண்டும் சிம்பிள். ஓகே, இந்த லாஸ்ட் டூ வந்து சிம்பிள், அதில் நான் ஒன்று எழுதிய காமிச்சிட்டேன். இன்புட்டாக வாங்குறப்ப பர்சன்டேஜ் சி போட்டு, அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணுறப்ப பர்சன்டேஜ் டி போட்டு டிஸ்பிளே பண்ணிங்கன்னா அது என்னவா மாறிடுது, அது ஆஸ்கி வேல்யூக்கு கன்வெர்ட் ஆகிடுது. அதே மாதிரி ஒரு நம்பரை நீங்கள் இன்புட்டாக கொடுக்குறீங்க, ஆஸ்கி நம்பர், ஆஸ்கி வேல்யூ, ஆஸ்கி வேல்யூ வந்து 128 குள்ளார தான் இருக்கணும். நீங்கள் இன்புட்டாக வேறு எதோ பெரிய நம்பர்லாம் கொடுத்துறாதீங்க. 38 ஆரம்பிச்சு அதுக்குள்ளார உள்ளதெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் இன்புட்டாக கொடுக்குறது 38 ஆரம்பிச்சு 128 இல்லைனா 256 கூட யூஸ் பண்ணிக்கலாம். 256 குள்ளார ஒரு நம்பரை இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு நம்பரை இன்புட்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் 217 கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு கேரக்டர் வந்து வெளியில் டிஸ்பிளே ஆகும். அது அல்ஃபாவாக இருக்கலாம், பீட்டாவாக இருக்கலாம், மேபி உங்கள் மொபைலில் எப்படி எனக்கு டிஸ்பிளே ஆகுதுன்னு தெரியல, கம்ப்யூட்டராக இருந்தால் கரெக்டாக டிஸ்பிளே ஆகும். நான் இந்த ப்ரோக்ராமுக்கு சொல்கிறேன், ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கி கேரக்டராக டிஸ்பிளே பண்ணுறது. 13th ப்ரோக்ராம் ஒரு கேரக்டரை இன்புட்டாக வாங்கி அதை நம்பராக கன்வெர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறது. புரிஞ்சுதா? ஓகே, இந்த இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸை இப்போதைக்கு முடிச்சுக்கோமா? டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டவுட் கிளியரன்ஸ் செஷனுக்கு வந்து கேளுங்க. வேற யாருக்கா, வேற யாராவது இதை வச்சு கேட்கணுமா? ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் மெனி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் லெஃப்ட் ஆல்ரெடி, இப்பயே 38 ஆயிடுச்சு, 55 இருந்த ஸ்ட்ரென்த். ஓகே, எனிவே அதை நான் வந்து மண்டே அன்னைக்கு சொல்லிக்கிறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ், தேங்க்ஸ்பா, தேங்க்யூ சஞ்சனா, பிரியதர்ஷினி, நதின், பிரமிகா, தேங்க்யூ. Thank you. Thank you, sir. Thanks, Sivasakti. Thank you, sir. Thank you, Priya.